ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பரோட்டா கடைகளில் கிடைக்கிற மாதிரி அதே ஸ்டைலில் பரோட்டாவும் அதே மாதிரியே குருமாவும் தாங்க செய்ய போகிறோம். கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டோட கடைகளை எப்படி வீசி அடித்து செய்கிறாங்களோ அதே மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் நிறைய பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி வந்து எந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கணும், எந்த அளவு தண்ணி சேர்த்துக்கணும், என்ன மாதிரி மாவு யூஸ் பண்ணால் நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே பரோட்டா கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல் டீட்டெயில் வீடியோ நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோவும் நம்மளுடைய சேனலில் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உங்களுக்கு நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இப்போ பரோட்டா செய்கிறதுக்கு மாவு பிசைஞ்சுக்கலாம். மெஷரிங் கப்பில் 4 கப் அளவுக்கு நான் மேங்கோ மைதா எடுத்திருக்கேன். மேங்கோ மைதாவில் நம்ம பரோட்டா போடும்போது நல்லா சாஃப்டாக கிடைக்கும், அதனால் நம்ம மேங்கோ மைதா எடுத்திருக்கேன். இது வந்து 200 கிராமுங்க, கிட்டத்தட்ட ஒரு 800 கிராம் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். நல்லா சாஃப்டாக இருக்கும், நம்ம பிசையது ரொம்ப ஈஸியாக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை பால் எதுவுமே தேவையில்லைங்க, உப்பு மட்டுமே போதும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் வரும். இந்த மாவுக்கு வந்து 4 கப் மாவுக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணியே கரெக்டாக இருக்கும், தேவைன்னா கடைசியாக கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். நல்லா மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எந்த அளவுக்கு இருக்கு மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு தடவை நல்லா அழுத்தி பிசைஞ்சு பார்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குதுங்க, கொஞ்சம் லைட்டாக மாவு தெரியுது, அதனால் 1 கைப்பிடி அளவுக்கு மட்டும் தண்ணி கொஞ்சமாக தெளிச்சுட்டு பிசைஞ்சுக்கிறேன். 1.5 கப் எடுத்துக்கோங்க, தேவையான கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி மாவு நல்லா அழுத்தி பிசைஞ்சாச்சு. இப்போ 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னொரு தடவை நல்லா பிசைஞ்சுக்கலாம். நமக்கு பரோட்டா மாவு பிசைகிறது தாங்க இருக்குது. நமக்கு பரோட்டா செய்கிறது நம்ம நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சு வச்சுட்டாலே போதும், பரோட்டா நமக்கு ஈஸியாக சூப்பராக வந்துடும். அடுத்து கவுண்டர் டாப்லேயே இந்த மாதிரி மாவு வச்சுட்டு எண்ணெய் தொட்டு, எண்ணெய் 1 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் தொட்டுட்டு உள்ளங்கையால் நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்குவோங்க. கைவிடாமல் 10 நிமிஷம் மாவு நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்குவோங்க. கையில் வந்து ஒட்டவே கூடாதுங்க, அதுதாங்க பதம். நமக்கு அந்த மாதிரி பதத்தில் பிசைஞ்சு வச்சுட்டோன்னா நமக்கு பரோட்டா செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் நமக்கு வரும். இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. 10 நிமிஷம் நல்லா மாவு கெட்டியமாக தாங்க இருக்கணும். கெட்டியமாக பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சுக்கலாம். மாவு நல்லா 10 நிமிஷம் நான் பிசைஞ்சிட்டேன். இப்போ நம்ம உருண்டை போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப் எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு திரும்ப 2 மடக்கி விடுங்க, மாவை திரும்ப மடக்கிவிடுங்க. மடக்கிட்டு இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் மாவு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, பரோட்டாக்கு நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நல்லா 10 to 12 நிமிஷம் நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா உருண்டைகளும் உருட்டி எடுத்துக்கலாம். சிலிண்டர் ஷேப் பண்ணிவிட்டு திரும்ப 2 மடக்கிட்டு நம்ம இந்த மாதிரி உருண்டைகள் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். நான் எல்லா மாவும் உருண்டை போட்டுட்டு எடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி இன்றைக்கு 800 கிராம் மாவுக்கு வந்து 16 உருண்டைகள் கரெக்டாக வந்திருக்கு எனக்கு. திரும்ப 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உருண்டைகள் மேலே எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு அப்படியே 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சிட்டிங்கன்னா நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். எல்லா பக்கமும் எண்ணெயை லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுட்டு அப்படியே 1 மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 2 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். நம்ம பரோட்டா மாவு ஊறிட்டுருக்கிற கேப்பில் நம்ம குருமாவும் ரெடி பண்ணிவிடுவோம். நல்லா மூடி போட்டு மூடி வச்சாச்சுங்க. எண்ணெய் லைட்டாக அப்ளை பண்ணியாச்சு. மாவு ஊறிட்டு இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ளே குருமாலாம் எப்படி பரோட்டா கடையில் கிடைக்கிற மாதிரி அதே மாதிரி குருமா அப்படியே சேர்ந்து பார்க்கலாம். தேங்காய் வந்து 2 கப் அளவுக்கு, மெஷரிங் கப்பில் 2 கப் அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். 1 கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3-4 துண்டு பட்டை, 1 சின்ன துண்டு இஞ்சி, 5-6 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், 10 மிளகு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து வந்துடலாங்க. அதுக்குள்ளே வெங்காயம் பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி எல்லாமே பொடியாக கட் பண்ணிவிட்டு 3-4 பச்சை மிளகாய் கீறி எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்து வந்துடலாம். தேங்காய் அரைச்சிட்டோம்னாலே குருமா டக்குன்னு தாளித்து விட்டுறலாம். குருமாவும் சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிடும். நமக்கு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 துண்டு பட்டை, 1 சின்ன துண்டு கல்பாசி சேர்த்துக்கலாம். கிராம்பு என்கிட்ட இல்லை, அதனால் நான் கிராம்பு போடலைங்க. கிராம்பு இருந்துச்சுன்னா 2 கிராம்பு போட்டுக்கோங்க. 1 பிரியாணி இலை போட்டிருக்கேன். போட்டு நமக்கு நல்லா சோம்பு வெடிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம நறுக்கின வெங்காயமும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப நிறம் மாற அளவுக்கு வதங்கக்கூடாதுங்க, ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா லைட்டாக வதக்கிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வந்தால் போதும். அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம்.
தக்காளியை சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நிறம் மாறுச்சுன்னா நமக்கு குருமாவோட நிறமும் ரொம்ப மாறிடும், அதனால் அது மட்டும் பார்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து மூடி போட்டு நல்லா மூடி வச்சே நம்ம வதக்கிக்கலாங்க. நல்லா ஃபாஸ்ட்டாக வதங்கிடும். ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன். ஒரு மூணுலேருந்து நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. பிரியாணியில் டிஸ்டர்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் பிரியாணியில் எடுத்து வெளியே வச்சுட்டேன். இந்த மாதிரி இந்த ஸ்டேஜுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினா போதும். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் சேர்த்துட்டு எண்ணெயிலையே மிளகாத்தூளும் மல்லித்தூளும் நல்லாவே வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வதக்கிக்கலாம். பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை, அந்தளவுக்கு வதக்கியாச்சு. அடுத்து அரைச்சி வச்ச தேங்காயும் சேர்த்துக்கலாம். தேங்காயும் நல்லா வதங்கணுங்க. ஒரு 5-7 நிமிஷம் நல்லாவே தேங்காய் போட்டு திரும்ப ஒரு எண்ணெய் பிரிஞ்சு போகிற வரைக்கும் தேங்காய் நல்லா வதங்கணும். தேங்காய் வதக்கிட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு குருமா வந்து நம்ம போடும்போது தண்ணி மாதிரி பிரிஞ்சு போகாமல் இருக்கும். அதுக்காக தேங்காயும் நல்லா ஃபைனாக வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் தெரியும் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அடுத்து நமக்கு மெஷரிங் கப்பில் ஒரு 3-4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜார் அலம்பிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். குருமாவுக்கு சேர்த்துட்டு குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நமக்கு தெரியாது, ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். நமக்கு கொதிச்சு வரும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா கரெக்டாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டிங்கன்னா நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. கொதிச்சு வரும்போது தாங்க நமக்கு குருமாவோட டேஸ்ட்டு தெரியும். இந்த மாதிரி குதிச்சு வந்துடுச்சு. இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் போட்டுருங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு குருமா சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே கலரில் குருமா வந்திருக்கு. வாசனை சூப்பராக இருக்குங்க. அந்த பக்கம் கொதிச்சுட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே இங்கே பரோட்டாவை ரெடி பண்ணிடலாம். நான் லோ ஃப்ளேம்லேயே போட்டு மூடி வச்சுட்டேன். இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம கையில் எண்ணெய் தொட்டு டக்கு டக்குன்னு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் எண்ணெய் எடுத்துக்கோங்க. நம்ம எந்த இடத்துல பரோட்டா போடுறோமோ அது ஃபுல்லாகவே எண்ணெய் அப்ளை பண்ணிவிடுங்க. லைட்டாக அப்ளை பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு உருண்டை மாவு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு அப்பளை குழைய வச்சு லைட்டாக பூரி மாதிரி லைட்டாக நம்ம தேய்ச்சி விட்டுடலாம். இந்த மாதிரி பாதி அளவுக்கு தேய்ச்ச உடனே நம்ம அடிச்சுக்க வேண்டியதாங்க. அப்படியே தூக்கி நம்ம பரோட்டா கடையில் அடிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு அடி அடிச்சுக்க வேண்டியதாங்க. மீதி பக்கம் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி இழுத்து விடுங்க. இழுத்து விட்டிங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும் மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு, எந்த அளவுக்கு மெலிசாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா இழுத்து விட்டுட்டு லைட்டாக எண்ணெய் தொட்டு அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம அப்படியே எடுத்துட வேண்டியதான். எடுத்து அப்படியே ஒரு சுத்தம் சுத்த வேண்டியதான். எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா மாவு. இந்த மாதிரி எல்லா பக்கமும் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு சுத்தம் சுற்றிட்டு அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுற வேண்டியதான். எவ்வளோ பபுள்ஸோட எவ்வளோ சாஃப்டாக இப்போவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்புறம் லைட்டாக எண்ணெய் தொட்டுட்டு நம்ம உள்ளங்கை வச்சு இப்படி நல்லா அழுத்தி விட்டோம்னாலே நமக்கு பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப மெலிசாக போட வேணாம். ஒரு 1/4 இன்ச் அகலத்துக்கு நம்ம போட்டுக்கலாம். தோசைக்கல் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அடியில் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடியில் கரெக்டாக வேகும். பரோட்டா மேலே மட்டும் எண்ணெய் ஊற்றுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டு மேலேயும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். என்ன சேர்த்தோன்னா இந்த மாதிரி கடையில் கிடைக்கிற மாதிரியே நல்லா கொஞ்சம் லைட்டாக ஃப்ளஃபியாக பரோட்டா எப்படி வெந்து வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவுக்கு எல்லா பக்கமும் ஒரு 3-4 பரோட்டா செஞ்சுட்டேன். இப்போ நம்ம அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி 2 உள்ளங்கை வச்சு நம்ம கடையில் அடிக்கிற மாதிரியே நல்லா அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு அப்படியே மேலேயும் ஒரு தட்டு தட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ மாதிரி சாஃப்டான மெத்து மெத்துன்னு கடையில் கிடைக்கிற அதே பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த பரோட்டா கூட நமக்கு சுட சுட குருமாவும் ரெடி ஆகிடுச்சு. குருமா போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸி. மாவு மட்டும் கொஞ்சம் பக்குவமாக பிசைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பரோட்டா சூப்பராக இருக்கும். பரோட்டாவும் குருமாவும் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து நம்ம நூல் பரோட்டா செய்யலாம். அடியில் வந்து 4 விரலில் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு இப்படி லைட்டாக அடிச்சிங்கனாலே நமக்கு இழுத்து நீட்டாக நல்லா வருங்க. மீதி மட்டும் நம்ம லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். மாவை லைட்டாக இழுத்து விட்டுக்கலாம்.
பாதி அளவுக்கு அடிச்சுட்டு நீங்கள் வரட்டப்பட்டு பாருங்கள், நல்ல லேயர் வரும், சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட் சூப்பராகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி லைட்டாக எண்ணெயை அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கோடு கத்தி எடுத்துகிட்டு நிறைய கோடுகள், சின்ன சின்னதாக கோடுகள் இழுத்து விட்டுக்கலாம். நம்ம நூல் பரோட்டா செய்யும் போது இந்த மாதிரி நிறைய கோடுகள் போடும்போது நமக்கு நிறைய லேயர்ஸ் கிடைக்கும். அதனால் நிறைய கோடுகள் சின்ன சின்னதாக கோடுகள் போட்டுக்கலாம். அப்படியே ரெண்டு கையால் அமுக்கி ரெண்டு பக்கமும் எடுத்துகிட்டு வந்தோன்னா நமக்கு லைட்டாக அப்படியே பரோட்டாவை சுற்றி எப்பொழுதும் போல் பரோட்டா அடித்து போட்டுற வேண்டியதாங்க. இந்த மாதிரி அடித்தாச்சு, அப்படியே லைட்டாக ஒரு சுற்றிக்கலாம். அவ்வளோதான், எல்லா பக்கமும் சுற்றியாச்சு. சுற்றிட்டு லைட்டாக எண்ணெய் வச்சுட்டு உள்ளங்கை வச்சுட்டு அழுத்தி விடுங்க. விரலால் அழுத்தாமல் உள்ளங்கை வச்சு அழுத்துங்க. அப்போ பரோட்டா எல்லா பக்கமும் ஈவனாக ஒரே அளவில் வரும். அவ்வளோதான், எல்லா பக்கமும் அழுத்தியாச்சு. இப்போ நம்ம தோசைக்கல்லாம் ஹீட் பண்ணியாச்சு. எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே பரோட்டா போடுங்க. அப்போ தான் அடியிலையும் நல்லா நமக்கு சீக்கிரமாக வெந்து கிடைக்கும். பரோட்டா மேலே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா நமக்கு சூப்பரான நூல் பரோட்டாவும் ரெடி ஆகிடுச்சு. ஒரே மாவுதாக ஒரே மாவு வச்சு இப்போ நம்ம சாதா பரோட்டா போட்டுட்டோம். அடுத்தது இப்போ நூல் பரோட்டாவும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, பரோட்டா பாருங்க எத்தனை நூல் நூலாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அப்படியே இந்த பரோட்டா எடுத்து இலையில் போட்டுட்டு அப்படியே சுட சுட குருமா போட்டு சாப்பிட வேண்டியதாங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ லேயர்ஸ் இருக்குது பாருங்கள், எவ்வளோ நூல் நூலாக அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதுமேலேயே நான் குருமா போட்டுக்கிறேன். இந்த குருமா வந்து இட்லி தோசை பூரி சப்பாத்தி கூடலாம் சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம இப்போ பீச்சு பரோட்டா போட போகிறோம். அதே மாதிரி எண்ணெய் தொட்டு அப்ளை பண்ணிவிட்டு மாவு நல்லா அடிச்சுட்டு மீதி மாவில் நம்ம அப்பள குழவையால் நீட்டு இழுத்து விடலாம், இல்லை கையாலேயே நல்லா அழகாக இழுத்து விடலாம். அதே மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா மடித்து விட்டு இந்த பக்கம் ஒரு திருப்பு, இந்த பக்கம் ஒரு திருப்பு. இது வந்து வீச்சு பரோட்டாங்க. வீச்சு பரோட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஈஸி. நமக்கு பரோட்டா தேய்க்க வரல, அடிக்க வரல அப்படின்னா இந்த மாதிரி வீச்சு பரோட்டா கூட ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது டேஸ்ட்டு உண்மையாகவே வேறு டேஸ்ட்டில் இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா ஃப்ளஃபியாக அப்படி உப்பி வருது பாருங்கள் மாவு. நம்ம மாவு பிசைஞ்சிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு செஞ்சிங்கனாலே நமக்கு பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா வேக விட்டு எடுத்தோன்னா வீச்சு பரோட்டாவும் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, அப்படியே ஒரு அடி அடிச்சுட்டு மேலே குருமா போட வேண்டியதாங்க. குருமா போட்டு சாப்பிட வேண்டியதான். இந்த மாதிரி நம்ம எல்லா பரோட்டாவும் ஒரு 3 பரோட்டா அடித்தாச்சு. கடைகளில் கிடைக்கிற மாதிரியே நல்லா 2-3 பிச்சு போட்டாச்சுங்க. பிச்சு போட்டுட்டு நல்லா சுட சுட குருமா போட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா என்னுடைய விகாசமையில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட கமெண்ட் எல்லாம் பதிவு பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.